நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மகத்தான வெற்றி பெற்றதை தொடர்ந்து வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா அவர்கள், மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை ஒக்கலிக்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், திமுக மாவட்ட செயலாளர் முபாரக், பரமேஷ்குமார், மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார், உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட கூட்டணி கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்பாள் ஆட்டோ நடைபெற்று முடிந்த தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றியை பெற்று இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய கூட்டம், தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளின் கூட்டம், நீலகிரி மாவட்ட திராவிட மரியாதைக்குரிய ராமச்சந்திரன், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா அவர்கள், சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் தலைவர் அண்ணன் தளபதியாரின் ஆணைக்கிணங்க இன்றைய தினத்திலே நம்மளுக்கு நம்மளே எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களையும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் வருக வருகவென உதகை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வரவேற்கிறேன். அனைவரும் பார்க்கும்போது ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு எம்எல்ஏவாக வந்திருக்கிறேன் என்றால் பாரம்பரிய பஞ்சாயத்தில் ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கும் பண்ணி பிறகு துணைத்தலைவர், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர், இப்பதான் எம்எல்ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பதவி வந்து நீங்க கரெக்டா மக்களை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த பட்ட கஷ்டப்பட மறந்து போச்சு. இந்த ஒவ்வொரு ஊருக்கு போய் வந்து ஜனங்க ஊடுருவு கடைத்திலிருந்து கேட்பது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராம கிராமத்துக்கு சென்று சென்று பணியாற்றி அந்த பாடுபட்டதுக்கு எல்லாம் ஒரு பலன் எடுத்துருது என்று சொல்லும் பொழுது அதனால் எங்களுக்கு இருந்த கஷ்டம் கூட மாறிச்சு. இங்க மிகப்பெரிய சந்தோஷத்து நாங்கள் இருக்கிறோம், மகிழ்ச்சியில் இருக்கிறோம். அதே போல உங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் நாம் வெற்றி பெற்றது இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா புகழும் நமது தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு என்று சொல்லும் அவர்களுக்கு இன்று தலைவர் அவர்கள் அவருடைய தலைவர் என்ற பெயரையும் கடந்த 8 மாத காலத்தில் இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதோ சாயம் தான் முதோன்னு சொல்ல வச்சிருக்கிற அருமைக்குரிய தலைவர் நம்முடைய முதல்வர் மு. க. ஸ்டாலின், தளபதி மு. க. ஸ்டாலினுடைய அசைக்க முடியாத உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப நேரம் பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா அவர் பேசணும், அவரை நம்ம கூப்பிட்டுருக்கோம், வாங்க கௌரவிங்க. ஒரு செய்தி மட்டும், ஒன்று ரெண்டு புள்ளி விவரங்களை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து 384 294 இடத்துல திராவிட முன்னேற்ற கழக அணி நடைபெற்று முடிந்திருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்று வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தலைமைக் கழகத்தின் சார்பில் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே உரையாற்றிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு அமைச்சர்களும் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிற இந்த மாபெரும் வெற்றியை தங்களுடைய கோணத்திலே எடுத்துச் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எதிர்
எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை பேர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். சிலருக்கு அல்லது பலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அல்லது வழங்கப்பட முடியாத சூழ்நிலை. என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தினுடைய தேர்தலை கூட்டணி கட்சிகளோடு அமர்ந்து நம்முடைய கோரிக்கைகளை ஓரளவு திருப்திப்படுத்தி வேட்பாளர்களை எல்லாம் களமிறக்கி இந்த வெற்றியை தேடி தருவதற்கு ஒருங்கிணைந்து பாடுபட்ட நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கும் கூடிய நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.